இல்லறத்தான்கள் வேண்டுகோள் என்ன கேட்க வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். என்ன கேட்க வேண்டும்? இல்லறத்தான் என்ன கேட்க வேண்டும்? வறுமை இல்லா வாழ்வு வேண்டும். எங்களுக்கு நியாயமே தருவார். நோய் இல்லா வாழ்வு வேண்டும், அதுவும் தருவார். பண்புள்ள புத்திர பாக்கி அமைய வேண்டும், அதுவும் தருவார். சொந்த வீடு அமைய வேண்டும், அதுவும் தருவார். பிள்ளைகள் நல்ல படிக்க வேண்டும், அதுக்கும் அருள் செய்வார். பிள்ளைகள் திருமண நிலை தடையெல்லாம் நடக்க வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். பிள்ளைகளுக்கு உத்தியோகம் அமைய வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். கடன் சுமை இல்லாமல் இருக்க வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். நல்ல நிலை அமைய வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். கேணி வெட்டினால் தண்ணி வர வேண்டும், அதுக்கும் அருள் செய்வார். போரு போட்டால் தண்ணி வர வேண்டும், அதுக்கு அருள் செய்வார். எதை வேணாலும் செய்வார். இதாவது அது சொன்ன கணக்கே கிடையாது. ஒரு மனிதன் இல்லறத்தானுக்கு என்ன வேண்டும்? ஒரு சொந்த வீடு வேண்டும். இல்லறத்தானுக்கு நல்ல ஒரு இள வயது பையனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். நல்ல பண்புள்ள மனைவி இருக்க வேண்டும், பண்புள்ள பிள்ளைகள் இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும். அப்போ விவசாயியாக இருந்தால் சொந்த நிலம் இருக்க வேண்டும். 2 ஏக்கர் நிலம், 3 ஏக்கர் இருந்தால் போதும். 2 ஏக்கர் இருந்தால் போதும். விவசாயிக்கு 2 ஏக்கர் நல்ல நிலம் இருந்தால் போதும். வேலை உத்தியோகம் செய்கிறவனுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இருக்க வேண்டும். ஒரு குடும்ப நடத்துக்கு தேவையான வருவாய் வர வேண்டும். வியாபாரிகள் இருக்கலாம், தொழில் செய்யலாம். தொழில் செய்கிறவர்கள் வியாபாரிகள், உத்தியோகம் செய்கிறவர்கள் விவசாயிகள். இவர்கள் அவரவர்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்பு அமைய வேண்டும். இதுக்கு முன்செய்து நல்வினை இருக்க வேண்டும். விவசாயம் தெரியும், ஆனால் நிலம் இருக்காது. நன்றாக படித்திருப்பான், உத்தியோகம் கிடைக்காது. வேலையை செய்ய வேலை திறமையாக செய்வான், ஆனால் தொழில் கிடைக்காது. ஆனால் இல்லை என்ற பேச்சு இருக்கும். என்ன காரணம் தான்? அவனுக்கு புண்ணியபலம் இல்லை. புண்ணியபலம் இருந்தால் விவசாயம் செய்வதற்கு சொந்த நிலம் இருக்கும். புண்ணியபலம் இருந்தால் உத்தியோகம் நல்லபடி அமைந்திருக்கும். புண்ணியபலம் இருந்தால் நல்ல வியாபாரம் நல்லபடி இருக்கும். புண்ணியபலம் இருந்தால் தினம் ஏதோ ஒரு தொழில் செய்வான், குடும்பத்துக்கு தேவையான தொழில் செய்வான். ஆனால் நிர்கதியாக இருக்கிறான், தொழில் செய்ய வாய்ப்பில்லை. விவசாயத்துக்கு நிலமில்லை. விவசாயத்தை செய்ய நிலம் இருந்தாலும் தண்ணி இல்லை. அப்போ இது போன்ற ஒரு குறைபாடுகள் எப்போ ஏன் வந்தது? அவனிடம் இறையருள் இல்லை. அவன் என்ன செய்ய வேண்டும்? இறையருள் பெறுவதற்கு காலை எழும்போதே ஒரு 12 முறை ஓம் அகத்தியர் திருவடிகள் போட்டின்னு சொல்கிறான். அவர் பார்க்குறார், உலகம் போகிற அவன் நொடியில் வரக்கூடியவர். இந்த உலகத்தை எந்த மூலையில் நினைச்சாலும் சரி, நினைப்பதற்கு முன்னே நிற்கும் ஐயன்னு சொல்லுவாங்க ஞானிகள்லாம். அகத்தீசன் நினைக்காதவன் ஞானியாக முடியாது. அகத்தீசன் நினைக்காதவன் புண்ணியவனாக முடியாது. அகத்தீசன் நினைக்காதவனுக்கு நோய் தீராது. சரி, அகத்தீசன் நினைச்சா என்ன ஏற்படும்னா, முதல் உயிர் கொலை செய்வது பாவம் என்ற உணர்வு வரும். அது எந்த வடிவத்தில் செய்தாலும் சரி, அது இறைவன் என்ற கோயில் இது சிறு தெய்வ வழிபாடுகள் செய்தாலும் சரி, பாவம் என்ற உணர்வு வரும். அகத்தீசன் நினைத்தால் அகோம் அகத்திய திருடி போட்டி என்றால் கோழியே ஆடு அறுப்பது கூற்றம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.